அடுத்து வந்து கும்பகோணத்திலிருந்து இம்ரான் என்பவர் கேட்குறார், கிராத்து முறை என்ற பெயரில் ஒரே குரான் வசனத்தை பல முறை திருப்பி திருப்பி ஓதுவது சரியா கேட்குறார். அதாவது இந்த கிராத்து போட்டின்னு வைப்பாங்க, பெரிய பெரிய காரிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கிராத்து ஓதி அந்த போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த வசனத்தை என்ன செய்வாங்க, திருப்பி திருப்பி ஓதுவாங்க. இப்படி உதாரணமாக அந்த அப்துல் பாசித் கிராத்துன்னு போட்டிருப்பாங்க எகிப்தில், அவர் எப்படி ஓதுவார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதிடுவார், மறுபடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு ஓதுவார், ரெண்டையும் சேர்த்து மறுபடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு அடுத்த வசனம் தானே ஓதணும், மறுபடி திறமையை காட்டுறது என்ன செய்வார்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு மூணு ஓதுவார். சரி மூணு படி நாலாவது ஓத வேண்டியதானே, மரம் என்ன செய்வார், மரா பிஸ்மில்லாஹிர் ஒரு மூச்சில் அப்படியே ஓதுறாங்களா அப்படி காட்டுறாங்க திறமையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்து அல்ஹம்து சேர்த்து வாசிக்கும் போது மில்ஹம்து ஆயிரும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீமி மாலிகி யௌமி தீன் பார், அப்போ எம்புட்டே வைத்தார் ஐயா கனவு ஓத மாட்டார், மறுபடி பிஸ்மில்லாண்ட ஆரம்பிப்பார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனத்தில் விளையாடுறது, கிராத்துங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுவதாக இருந்தால் ஒவ்வொரு ஆயத்தை தனித்தனியாக ஓதணும். அதுதான் உனக்கு மூச்சு விடுறதுக்கு சக்தி இருந்துச்சு சொன்னால் ரெண்டு வசனம் மூணு வசனம் ஓத முடிஞ்சா ஓதிட்டு போ, ஓதிட்டு அடுத்தது வர வேண்டியதானப்பா, மறைய திருப்பி அங்கேருந்து வர்ற முதல் ஒன்று ஓதுவாங்களாம், அப்புறம் ரெண்டு வசனத்தை எனக்கு ஓத முடியும்னு காட்டுவாங்களாம், மூணு வசனத்தை கூட நான் ஒரு மூச்சில் ஓதுவேன்னு காட்டுவாங்களாம், நாலு வசனத்தை கூட ஒரு மூச்சில் ஓதுவேன்னு காட்டுவாங்களாம், மொத்த அல்ஹம்து சூறாவையும் ஒரு ஒரு மூச்சில் ஓதுவேன்னு காட்டுவாங்களாம், இப்படி நாலு சூறாவையும் ஓதுவாங்க, போட்டு எடுத்து சூறக்கூடாது, இப்படியா இப்படியா தக்களிஃப் எடுக்கணும், மார்க்கத்தில் இப்படி சிரமப்பட்டு ஓதவனுக்கு சொல்லப்பட்டிருக்கா, இயல்பாக நீ ஓத வேண்டும், வணக்க வழிபாடு ருக்கு சஜ்தா அதே சிரமப்பட்டு செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிரமப்பட்டு எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது, நின்று தொழ முடிஞ்சால் நின்று தொழில் நின்று தொழில் கஷ்டமாக உட்காந்துழுவு, அதுவும் முன்னாடி படுத்து தொழுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முழு சூறாவையும் ஒரு மூச்சில் ஓதுறதுக்காக வேண்டி எழுத்து முழுத்து வாங்கிட்டு அப்படியே அட்டைக்கு வச்சு என்ன செய்கிறாங்க, இப்படி இப்படிலாம் என்னத்துக்கு உனக்கு, இதெல்லாம் நாங்கள் திறமையான குரான் என்பதை இதை கவிதையுமா நினைத்து கொண்டு பாடலுமா நினைத்து கொண்டு நம்மளுடைய திறமையை காட்டுவதற்காக இந்த கூத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். குரான் வந்து இபாதத், குரான் ஓதுற இபாதத், உங்களுக்கு ராகமாக ஓத முடிஞ்ச விருப்பமாக இருந்தால் ஒவ்வொரு ஆயத்தையாக ராகமாக ஓதுங்க, ரெண்டு மூணு ஆயத்தை ஒரு மூச்சில் ஓத முடியும்னா சாதாரணமாக ஓதிட்டு முடிச்சது மறுபடி வாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, மாலிக்கி யௌமி தீன் வந்து ஏழுதல் ஓதிப்போம், அல்ஹம்து சூரா ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்கிறான்ல, அல்ஹம்து ஓதிட்டீங்கள அப்புறம் அர் ரஹ்மானிர் ரஹீம் தானே சொல்கிறானு, மறுபடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து அல்ஹம்து ரெண்டு தடவை ஓதுறேன், ஒரு தடவை தான் குரானில் இறங்கி இருக்குது, அதையே ரெண்டு தடவை நான் என்ன செய்ய ஓதுறேன். இப்படியாக ஓதக்கூடிய தன்மையெல்லாம் கிராத் என்ற பெயரில் திருப்பி திருப்பி அந்த கிராத்து போட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தா அப்படி தான் நடக்கும், திருப்பி திருப்பி என்னத்துக்கு ஓதுறீங்க, ஒரு ரெண்டு ஆயத்து வரைக்கும் ஓத முடியும்னா மூணாயிரத்தில் மறப்போகுது, அஞ்சு ஆயத்து ஒரு மூச்சில் ஓத முடியும்னா ஆறாவது ஆயத்தில் மறுபடியும் ஓது, மறு அஞ்சுலேருந்து ஆரம்பித்து அஞ்சையும் ஓதிட்டு ஆறு ஏழு எட்டுன்னு ஓதுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எட்டு தான் நினச்சிக்கிட்டீங்களா பத்து ஓதுவேனேங்கிறாங்க, பத்து எனக்கு ஓத முடியுமோ மறு ஆரம்பத்தில் செய்கிறாங்க, உள்ளுகா உள்ளேன்னு மறு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மொத்த சூறாவையும் நான் ஒரு மூச்சில் ஓதி முடித்துருவேன்ட்டு காட்டுறதுக்காக வேண்டி இதெல்லாம் வந்துக்கிட்டு மார்க்கத்தை வந்து இந்த குரலை தொண்டையை குரலை ஒரு பிஸ்னஸாக மாத்துறதுக்கு செய்கிற ஒரு வேலை. குரான் அப்படி குரானை வந்து வியாபார பொருள் ஆக்காதீங்க, குரான் ஓதுறதுக்கு ராகமாக ஓதுறது தேவை, அதனால் இனிமையாக ஓதுங்க. ரசூல்லாவே சில ஆள்கிட்ட ஓத விட்டு என்ன செய்வாங்க கேட்டு ரசிப்பாங்க, அது மாதிரி எல்லாம் ஓதுறது வந்து நல்லது தான், சும்மா க வசனமாக ஓதாமல் நல்லா இனிமையான குரல் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் ஓதுங்க. அப்படி ஓதும்போது குரானில் விளையாடக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆயத்தை ஒரு வசனம் திருப்பி திருப்பி ஓதுறது இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் விட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினேன்னு வைங்களேன், நிப்பாட்டின்னு அடுத்தானங்க ஓதுனே, இந்த கிராத்துங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் டபுள் என்ட்ரி ரெண்டு தடவை போடுறாங்க, எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக்கி யௌமி தீன் இருக்குல்ல, இந்த மாலிக்குன்னு நிப்பாட்டிடுவார் மூச்சு போயிடும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் மாலிக்குன்னு நின்றுச்சு. இப்போ என்ன செய்யணும், யௌமி தீன் ஓத வேண்டியதானே, மாலிக்கி யௌமி தீன் வர ஆரம்பிப்பார், மாலிக்கு ரெண்டு தடவை குரானில் இருக்குது, மாலிக்கி மாலிக்கி யௌமி தீன். அப்போ குரானில் வந்து ஒரு மாலிக்கி யௌமி தீன் தானே இருக்குது,
நீ என் மாளிகை மாளிகை யோமிதீன் ஓதுற, முத ஒரு மாளிகை சொல்லிவிட்ட, யோமிதீன்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே. தக்ராத்துங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, ஏன்னா தஜ்வீதுங்கிற பேரில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் மர ரிவர்ஸ் மர போயிட்டு மர வர்றாங்க. அதை ஏற்கனவே ஓதுனதை இன்னொரு தடவை ஓதுறாங்க. அது எப்படி? அப்போ குரானில் வந்து ரெண்டு தடவை அதை எப்படி வரும், ஒரு தடவை தானே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் குரானுடைய அந்த தன்மையை வழங்கி அல்லாஹ்வுடைய வேதம் இது, இதில் எந்த ஒன்றையும் கூட்டி விடக்கூடாது, எந்த ஒன்றையும் குறைத்து விடக்கூடாது என்று சொன்னால் அதில் வந்து என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் வரும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ கவாரீர காணத்து கவாரீர கவாரீர மென்ஃபில்லான்னு குரானில் ஒரு வசனம் இருக்கும். இந்த கவாரீரா ரெண்டு இடத்துல வருதுல்ல, ரெண்டு இடத்துல இருக்க போய் ரெண்டு இடத்துல வருது. நீ என்ன செய்கிற, ஒரு தடவை கவாரின்னு இருந்தால் கூட மரா கவாரீரா வாங்கிவிங்க. அப்போ ரெண்டு தடவை வந்துச்சுன்னா ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தமாயிருமா இல்லையா? அதனால கிராத் என்கிற பெயரில் வந்து உங்கள் மூச்சு எங்கே நிற்கிதோ அதை நிப்பாட்டிட்டு அடுத்த வாசகத்தை ஓதுங்க. முந்திலேருந்து திருப்பி ஒருக்கா எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படி வந்தீங்க என்று சொன்னால் ஏற்கனவே ஓதுனது ஒரு தடவை ஆகிவிடுகிறது, இப்போ ரெண்டாயிரம் ஓதுறது இன்னொரு தடவை ஆகிவிடுது. ஒரு அக்கீமு சலாத்தன்னு ஒரு தடவை தான் அந்த வசனத்தில் இருக்கேன், இவன் ரெண்டு தடவை ஓதுவான். அக்கீமு சலாத்தன்னு அந்த வசனத்தில் ஒரு தடவை இருந்தால் ஒரு தடவை தான் நீ சொல்லணதை. இதுக்கு பேர் தஜ்வீதான். தஜ்வீதுங்கிற பேரில் இந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க, இதுவும் தப்பு. ஒரு வசனத்தையே திருப்பி திருப்பி ஓது கொண்டு வருவது என்பதும் தப்பு. பயிற்சிக்காகவே செய்யக்கூடாது. மனப்பாடம் பண்ணுவதற்கு ஓதலாம். இப்போ தான் அலகம் சார் மனப்பாடம் பண்ணுவேன்னு இருக்கு, அலஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அலஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்னா இது வந்து என்ன செய்கிறோம், ஒரு அஞ்சு தடவை சொன்னால் தான் மனசில் பதியும். மனப்பாடம் பண்ணுவதற்கு எந்த குரானுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உள்ளது தான். எந்த ஒன்றை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தாலும் ஒன்ஸு படித்தா மனப்பாடம் ஆகாது. ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை வாய்ச்சா தான் என்ன செய்யும், மனப்பாடம் ஆகும். அஷத் அல்லா இல்லா இல்லா அஷத் வந்து இதை சொல்வதற்கு கூட முதல் தடவை சொல்லும்போது மனப்பாடமுக்கு ஆகாது. ஒரு அஞ்சாவது தடவை சொன்னால் தான் அந்த ஒரு மனனம் செய்வதற்காக வேண்டி நம்ம ரிப்பீட் பண்ணோம் என்று சொன்னால் அது குரானுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, அனைத்துக்கும் உள்ளது. அனைத்துக்கும் உள்ளதுங்கிற ஒரு அடிப்படையில் செஞ்சால் சரியாக வருமே தவிர, குரானுக்கு மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி ஒரு மெத்தடை உண்டாக்கி வச்சு தஜ்வீது கிராத்துங்கிற பேரில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.